அது வெங்கடாபுரம். அந்த ஊரில் ரொம்ப மகிமை வாய்ந்த ஒரு பெருமாளோட கோவில் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஊரில் ஒரு ஆச்சாரமும் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, யாராவது பெருமாள் கிட்டே ஏதாவது வேண்டிக்கிட்டு அது நல்லபடியாக நடந்துச்சுன்னா அவங்க எந்த அளவுக்கு வெயிட் இருக்காங்களோ அதே அளவுக்கு வெள்ளத்தை சாமிக்கு காணிக்கையாக கொடுக்கணும். அதே ஊரில் ராஜையா லக்ஷ்மி அப்படிங்கிற ஏழை தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷனும் இருந்தாரு. அவருடைய பேரு ராமையா. லக்ஷ்மி, லக்ஷ்மி பாரு, நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. என்னங்க அது? பாரு இந்த பத்திரத்தை, அப்புறம் உனக்கே தெரியும் என்ன இது அப்படின்னு. எனக்கு போய் எப்படி தெரியுங்க? ஏற்கனவே எனக்கு படிக்க கூட வராது. அட, இது நம்ம சொத்து பத்திரம். அப்படியா, நிஜமா வாங்க. ஆமா லக்ஷ்மி, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வர வேண்டிய சொத்தை நம்ம ஊர் பெரியவர் ராமையா வரவிடாம செஞ்சிட்டாரு. ஆனா இன்னைக்கு நமக்கு வர வேண்டிய சொத்து நம்ம கிட்டே வந்துருச்சு. இது எல்லாம் அந்த வெங்கடேஸ்வர சுவாமியினால தாங்க? ஆமா லக்ஷ்மி, அந்த ஏழு மலையா மட்டும் இல்ல அப்படின்னா நமக்கு இந்த சொத்து பத்திரம் கிடைச்சே இருக்காது. ஆமாங்க. ஆ, இப்ப நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுறதுதான் பாக்கி. ஆமாங்க, உடனே பட்டணத்துக்கு போய் தரமான வெள்ளத்தை வாங்கிட்டு வாங்க. ஆ சரி, நல்லா இனிப்பான வெள்ளமா வாங்கிட்டு வர. ஆ, இன்னொரு விஷயங்க, வெள்ள வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்கன்னு பாத்துட்டு வாங்குங்க. ஆ சரி லக்ஷ்மி. அப்படி ராஜையா பட்டணத்துக்கு போய் நல்ல வெள்ளத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்தான். ஆனா அவன் வந்து பார்த்தா பொண்டாட்டி ரொம்ப கவலையில இருந்தா. என்னங்க, வந்துட்டீங்களா? இவ்வளவு நேரமா நான் உங்களுக்காக தாங்க காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா, எதுக்கு காத்துக்கிட்டு இருந்த? நான் பட்டணத்துக்கு போறேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் லக்ஷ்மி. சொல்றேங்க, என்னோட பயம் அது இல்ல. அப்போ வேற என்ன, இவ்வளவு நேரம் நீ நல்லா தானே இருந்த? ஆனா இப்ப என்ன ஆச்சு? இப்பதான் பக்கத்து வீட்டு சுஜாதா வந்துட்டு போனாங்க. அப்படியா, எதுக்கு? நம்ம ஊரு பெரியவர் இருக்காருல்ல ராமையா, அவரை யாரோ கொன்னுட்டாங்களாம். ஐயோ அப்படியா, யார் இத செஞ்சிருப்பா? தெரியலங்க. ஐயோ, யாரு செஞ்சிருப்பா தெரியலையே. என்னவோங்க, ஆனா எல்லாருமே நீங்க தான் இந்த ராமையாவை கொன்னுட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. ஐயோ, நானா? நான் எதுக்கு அவரை கொல்ல போறேன்? இவ்வளவு நாளா நமக்கும் அந்த ராமையாவுக்கும் சொத்து பிரச்சனை இருக்குன்னு ஊர்க்காரங்க எல்லாருக்குமே தெரியுங்க. இதுல வேற, நம்ம சொத்து பத்திரம் நம்ம கிட்ட வந்ததுமே எல்லாருமே நம்ம தான் இந்த கொலையை செஞ்சுட்டு நம்ம பத்திரத்தை நம்ம வாங்கிட்டோம்னு நினைக்கிறாங்க. சீ, நான் எதுக்கு அப்படி செய்ய போறேன்? நேத்து என்ன ராமையா கூப்பிட்டு இந்தா உன்னோட சொத்து பத்திரம்னு என் கையில கொடுத்துட்டு அவரு கோவிலுக்கு போனாரு. ஆனா யார் இப்படி செஞ்சிருப்பா? அப்படி ராஜையா லக்ஷ்மி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஊஜனங்க எல்லாரும் அங்க வந்து அவங்க வீட்டை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள் மாதிரி இருந்த ராமையாவை கொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? ஆ ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ராமையாவை கொல்லல. நீ சொல்றது பொய். ராமையா கடைசியா சந்திச்சது உன்னதான். உனக்கும் ராமையாவுக்கும் ரொம்ப நாளாவே சொத்து பிரச்சனை வேற இருக்கு. சொத்து பிரச்சனை இருக்கிறது உண்மைதாங்க, ஆனா நான் அவரை கொல்லலாம் நினைக்கலங்க. நீ இல்லன்னு சொன்னாலும் நாங்க உன்னை நம்ப மாட்டோம். கண்டிப்பா இந்த கொலைய நீதான் செஞ்சிருக்கணும். பாருங்க, எங்களுக்கும் ராமையாவுக்கும் சொத்து பிரச்சனை இருக்கிறது உண்மைதாங்க, ஆனா என் புருஷன் ரொம்ப நல்லவரு, இவர் இந்த கொலைய செய்யல. அதுக்கு ஆதாரம் என்ன? நீங்க மட்டும் இப்ப ஆதாரத்தை காட்டலன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்படி ஊஜனங்க எல்லாரும் ராஜையா லக்ஷ்மிய மிரட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. என்ன லக்ஷ்மி இது? இந்த ஊர் ஜனங்க எல்லாருமே நான் தான் கொலை பண்ணிட்டதா சொல்றாங்க. என்னங்க செய்யறது? எனக்கும் ரொம்பவே பயமா இருக்கு. இப்ப என்ன செய்யறது? நீங்க கடைசியா ராமையாவை எப்ப பாத்தீங்க? என்ன கூப்பிட்டு சொத்து பத்திரத்தை கொடுத்தாரு. அப்படியே எனக்கு அறிவு வந்துருச்சு. நான் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அப்போ அவர்கிட்ட என்ன இருந்துச்சுங்க? தங்க மாதிரி எதனா இருந்துச்சு அவர்கிட்ட? நான் அவ்வளவா கவனிக்கல, ஆனா அவர்கிட்ட எடை போடுறதுக்காக வெள்ளம் இருந்துச்சு. ஓஹோ, அப்படின்னா அவரு கண்டிப்பா வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருந்திருப்பாரு. ஆமா லக்ஷ்மி. அப்படின்னா வாங்க, நம்ம உடனே அந்த கோவிலுக்கு போலாம். அங்க நமக்கு எதனா சாட்சி கிடைக்குதான்னு பாக்கலாம். ஆ சரி, போறது போறோம். இந்த வெள்ளத்தை எடுத்துட்டு போய் நம்ம வேண்டுதலையும் நிறைவேற்றிடலாம். அப்படி ராஜையா லக்ஷ்மி அவங்க கூடவே அந்த வெள்ளத்தையும் அவங்க சுமந்துகிட்டு போனாங்க. நம்ம ராமையாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும் போது ஒரு கிணத்துக்குள்ள இருந்து ஒரு பேய் வெளியில வந்துச்சு. இன்னைக்கு என் கையால சாகிறதுக்கு இன்னும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஐயோ, யாரு நீ? எதுக்காக கோவிலுக்கு போறவங்களை இப்படி கொல்ல பாக்குற?
நானு ஒரு வேண்டுதலை வேண்டிக்கிட்டேன். ஆனா இந்த சாமி அதை தீக்கவே இல்லை. அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம நான் தற்கொலை செஞ்சுக்கிட்டேன். என்னோட வேண்டுதலை நிறைவேற்றாம அந்த சாமி உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி உங்ககிட்ட இருந்து வெள்ளத்தை வாங்கிக்கிறாரு. அதான் உங்க வேண்டுதல் நிறைவேறாம இருக்க உங்களை சாகடிச்சிடுறேன். சுவாமி வெங்கடேஸ்வரா, எங்களை காப்பாத்து, எங்களை காப்பாத்து. அப்போ பெருமாள் அவங்க முன்னாடி வந்தாரு. அந்த பேயையும் அந்த கிணத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்தி அதை பஸ்மமாக்கிட்டாரு. அந்த நேரத்துல பூஜனங்க எல்லாரும் கூட அந்த இடத்துக்கு வந்தாங்க. ராஜையா அப்பாவி, அவன் எந்த ஒரு கொலையுமே செய்யல. இந்த பேய் தான் ராமையாவை கொன்னுடுச்சு. ராமையா அவர் செஞ்ச பாவங்களுக்கு பலியாகிட்டாரு. அப்படி கடவுள் எல்லாருக்கும் முன்னாடியுமே சாட்சி சொல்லி மறைஞ்சிட்டாரு. ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ரெண்டு ஆட்கள் இருந்தாங்க. பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. அவங்க பேரு நீலகண்டா முராரி. முராரி வந்து பெருமாளோட பக்தனா இருந்தான். அதே மாதிரி நீலகண்டா சிவனோட பக்தனா இருந்தான். ரெண்டு பேருமே என்னுடைய சாமி தான் பெருசு, என்னுடைய சாமி தான் பெருசுன்னு சண்டையே போடுவாங்க. ராணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லைங்க, வெளியே கோலம் போட்டுட்டு வரேன். இன்னைக்கு திங்கக்கிழமை சிவனுக்கு பூஜை செய்யணும், போய் பால் பூ எடுத்துட்டு வரேன். சரிங்க. அதுக்குள்ள நீ பிரசாதத்தை செஞ்சு வச்சுடு அப்படின்னு சொல்லி நீலகண்ட வெளியே போனாரு. கொஞ்ச நேரத்துல பக்கத்து வீட்டு முராரி இப்படி சொன்னான். சுதா, இன்னைக்கு ஏகாதசி, உனக்கு ஞாபகம் இருக்கா? எதுக்குங்க ஞாபகம் இல்ல, நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்குதான் காலங்கத்திலேயே எழுந்து பூஜை அறை மொத்தத்தையும் நான் சுத்தம் பண்ணிட்டேன். சரி, நான் அபிஷேகம் பண்றதுக்கு பாலையும் பூஜைக்கு பூவையும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு முராரியும் வெளியே போனான். ரெண்டு பேரும் பால் கடைக்கிட்ட மீட் பண்ணாங்க. என்ன முராரி, ஏதோ பரபரப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? அது வந்து இன்னைக்கு ஏகாதசி, கலியுக தெய்வமான ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கு பூஜை பண்ற நாள் இல்லையா, அதனாலதான் பால் வாங்கிட்டு போறதுக்காக வந்தேன். ஆமா, நீ என்ன கொஞ்சம் பதட்டமா இருக்க? இன்னைக்கு திங்கக்கிழமை சிவனுக்கு பூஜை செய்யறதுக்காக பழம் பால் பூ வாங்கிட்டு போக வந்தேன். என்னவோ ஏதோ, நீ சிவனுக்கு பூஜை செய்யறதுனால உனக்கு எந்த லாபமும் இல்லை. ஏன், எதுக்கு இல்லை? யாரா இருந்தாலும் கடவுளை ஏன் கும்பிடுவாங்க? பணத்துக்காக, நம்ம தேவைகளை தீக்கிறதுக்காக. ஆனா சிவனே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதுல அவர் எப்படி தேவைகளை நிறைவேற்றுவாரு? அவரால் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கவே முடியாது. அட, நீ இப்படி பேசுறது தப்பு. எதுக்குன்னா, சிவன் ஐஸ்வர்யத்தோட இல்லாம இருக்கலாம், ஆனா இருக்கிறத வச்சு எப்படி வாழணும் அப்படிங்கறத அந்த சிவன் கிட்ட இருந்துதான் நாம கத்துக்கணும். சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. இங்க பாரு, வெங்கடேஸ்வர சுவாமிய கும்பிடுறதுல கூட எந்த ஒரு லாபமும் இல்லையே. ஏன், எதுக்காக அப்படி சொல்ற? கடவுள்னா அப்பா அம்மாவை விட பெரியவரு, எல்லாருக்குமே உதவி செய்ய வேண்டிய ஆளு. அதே மாதிரி யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்சிருக்கணும். ஆனா உங்க சாமி அப்படி ஒண்ணும் இல்லையே, ஏதாவது செய்யணும்னா காணிக்கையை கொடுத்துதான் ஆகணுமாமே. கடவுளா இருக்கும் போது இவ்வளவு சுயநலமா எப்படியாச்சும் இருப்பாங்களா? அது சுயநலம் இல்ல, எதுவுமே சுலபமா கிடைச்சிட்டா அத மதிக்க மாட்டோம். அதனாலதான் வேண்டுதல் அப்படிங்கிற பேருல அவரு உதவி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது காணிக்கைய வாங்குவாரு. இதெல்லாம் உன்ன மாதிரி ஆட்களுக்கு புரியாது. போது போது உன் கடவுள் பத்தி சொல்றது. நீ கும்பிடுற கடவுள் யாராவது கஷ்டத்துல இருக்கிறதுனால செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்தலனா துரத்தி துரத்தி அடிப்பாராம், நிறைய நிறைய கஷ்டங்கள் எல்லாம் கொடுப்பாராம். அதுக்கு பயந்துகிட்டே எல்லாரும் கஷ்டப்பட்டு அந்த காணிக்கையை செலுத்துவாங்களாம். கடவுளுன்றவங்க பண்ற வேலையா இது? உனக்கு எதுவுமே தெரியலங்கிறது எனக்கு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் சொல்றேன் கேளு. சுலபமா எல்லாமே கிடைச்சிச்சுன்னா மனுஷனுக்கு பக்தியே இருக்காது. அதே மாதிரி ஏதாவது வேணும்னா ஏதாவது ஒண்ணு விட்டு கொடுத்துதாகணும். அதுதான் வாழ்க்கையின் சத்தியம். அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் கடவுள் அப்படி செய்யறாரு. உன்னோட பேச்சுல எனக்கு நம்பிக்கை இல்லை. உன்னோட நம்பிக்கையும் எனக்கு தேவையில்லை. ஆனா உன்னோட சாமி சின்ன பையனை கூட பார்க்காம அவரோட பிள்ளையோட தலையை வெட்டினவர் தானே கடவுள்னா, இப்படியெல்லாம் பண்ணுவாரா? அப்படி தலையை வெட்டினாருன்னா அதுக்கு உண்மையான ரகசியம் ஒன்று இருக்கு. என்ன அது அந்த ரகசியம்? யானையோட முகம் அதிர்ஷ்டத்தை தரும். அப்படிப்பட்ட யானையோட முகத்தை பார்த்து தான் நம்ம எதுவுமே ஆரம்பிச்சா அது ரொம்ப நல்லா இருக்கும். சிவன் அன்னைக்கு அப்படி பண்ணதுனாலதான் புள்ளையாரு யானை தலையோடு நமக்கு தரிசனத்தை கொடுக்கறாரு. இதெல்லாம் நம்மளுடைய நல்லதுக்காக அந்த கடவுள் விளையாடுற விளையாட்டு. அப்படி அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது,
எங்க பெருமாள் தான் பெரியவர், அதெல்லாம் இல்ல சிவன் தான் பெரியவர் அப்படின்னா ஒரு போட்டி வச்சுக்கலாம். ஆ, என்ன போட்டி? இங்க கொஞ்ச தூரத்துல ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு யாரு சீக்கிரமா போய் அவங்க சாமியோட படம் இருக்கிற கொடிய நாட்டுறாங்களோ அந்த சாமி தான் பெருசு. சரி ஆகட்டும் அப்படின்னு போட்டி ஆரம்பிச்சாங்க. எப்படியாவது இந்த போட்டியில நான் ஜெயிச்சாகணும், என் சாமி ஜெயிச்சாகணும். எப்படியாவது இந்த போட்டியில நான் ஜெயிச்சே ஆகணும், என் சிவையா ஜெயிச்சே ஆகணும். அப்படி அவங்க ரெண்டு பேரும் வேக வேகமா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. மலையேறி கொஞ்ச தூரம் போகும்போது அவங்க ஒரு பெரிய பாம்பை பார்த்தாங்க. ஐயோ பாம்பு, ஐயோ இவ்வளோ பெரிய சர்பமா? ரெண்டு பேருமே அதை பார்த்து பயந்தாங்க. முராரி பெருமாள் கிட்டேயும் நீலகண்டா சிவன் கிட்டேயும் ரெண்டு பேருக்கிட்டயுமே ரெண்டு பேரும் வேண்டிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாம்பு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுச்சு. பாத்தியா, எங்க கடவுள் தான் இந்த பாம்பு கிட்ட இருந்து நம்மள காப்பாத்தினாரு. இல்ல இல்ல, என் சிவன் தான் காப்பாத்தினாரு. அப்படி அவங்க பேச்சுவார்த்தையில ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ முராரி பள்ளத்துல விழ போனப்போ நீலகண்டா முராரிய பள்ளத்துல இருந்து தூக்குனான். முராரி, என்ன இது பைத்தியக்காரத்தனம்? இப்படி எல்லாம் எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்? ஒரு நொடி முன்னாடி வரைக்கும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். நான் உன்னுடைய கடவுளை கொஞ்சம் குறைச்சதா பேசினேன், ஆனா நீ என் உயிரை காப்பாத்திருக்க. அப்படி அவங்க ஒருத்தங்களை ஒருத்தங்க கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ சிவன் பெருமாள் ரெண்டு பேருமே அவங்க முன்னாடி வந்தாங்க. சிவனுக்கும் எனக்கும் எந்த பேத பாவமும் இல்லை. என்ன கும்பிட்டா சிவனை கும்பிட்ட மாதிரிதான், சிவனை கும்பிட்டா என்ன கும்பிட்ட மாதிரிதான். நாங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான்னு நினைச்சு கும்பிடுறவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அதை விட்டுட்டு யார் பெரியவங்க அப்படின்னு நீங்க சண்டை போட்டீங்கன்னா எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இனிமேலாவது சண்டை போடாம ரெண்டு பேரும் ஒண்ணுதான்னு எங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மறைஞ்சிட்டாங்க. அணையில இருந்து நீலகண்டா முராரி ரெண்டு பேருமே சிவன் பெருமாளை கும்பிட்டாங்க.